காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பெட்ஸ் அண்ட் லைஃப். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பிள்ளைச்சாவடி அப்படின்ற ஒரு ஏரியா. ஸோ ட்ரீம் அக்வா அப்படின்ற இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன ஸ்பேஸை ரொம்ப சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷாப்பை தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். என்னெல்லாம் இருக்குது, செட்டப்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபிஷஸ் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ரேபிட்ஸ், குனிப்பிக் எல்லாமே இருக்குது. எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வாங்க போகலாம். இதுவரை நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னாவே செம கூலாக இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பிளான் செட்டப் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கும். ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு பிளான்டட் டேங்க் செட் பண்ணியிருக்காங்க. செமி பிளான்டட் டேங்க் தான், பட் சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அதுக்கான கரெக்ட் ஃபிஷஸ், பேக்ரவுண்டு, பிளான்ட்ஸ் எல்லாமே கொடுத்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த டேங்க்கை பாருங்கள், மாசஸ் ரொம்ப ரொம்ப எலிகண்ட்டாக இருக்குது இந்த டேங்க் பார்க்குறதுக்கு. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் கொஞ்சம் ரேபிட்ஸ், குனிபெக் அது எல்லாமே வச்சுருக்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஃபிஷ் ரூம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஸ்பேஸில் தான் ஆக்சுவலாக இவங்க ஃபிஷ் ரூம் வச்சுருக்குறாங்க. இந்த ஃபிஷ் ரூமை தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இது யாரோடது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் அக்வா. ஸோ இதை வச்சுருக்கவங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா சாஸ்தா பிரதருடைய ஷாப் தான் இது. ஸோ இது எல்லாமே நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னால் இந்த ஷாப் எங்கே இருக்குது, எவ்வளோ வருஷமாக இருக்குது, அந்த மாதிரி இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஷாப் எவ்வளோ வருஷமாக இருக்குது பிரதர்? ஷாப்பை நான் ஒரு 5 மந்த்ஸாக தான் ரன் பண்ணிட்டுருக்கேன். ஒரு 7 to 8 இயர்ஸாக ஹாபியஸ்ட்டாக இருக்கேன். ஓகே. மெயின்லி பிளான்ட் அட்டாக் பர்சனலாக பண்ண ஆரம்பிச்சிது, அப்புறம் பக்கத்தில் தெரிஞ்சவங்களுக்கு பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சு இப்போ கமர்ஷியலாக பண்ண ஆரம்பிச்சு. ஓகே. இப்போது ஃபிஷஸ் சேல் இருக்குது, மற்றபடி வேறு பிளான்ட் டேங்க் செட் பண்ணி கொடுக்குறீங்க? பிளான்ட் டேங்க்ஸ் பண்ணுறோம், பேரடோரியம், விவரியம், டெரீரியம் எல்லாமே பண்ணுறோம். எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி இங்கே பாண்டிச்சேரி மட்டும்தான் பண்ணுறீங்களா இல்லை? இல்லை ஜி, நம்ம இங்கேருந்து மதுரையில் ஒர்க் பண்ணி கொடுத்தோம். ஓகே. இப்போதைக்கு கன்னிகோயில் பண்ணியிருக்கோம். இல்லை என்னென்னா, உங்களுக்கு இப்போ பிளான்ட் டேங்க்லாம் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு நம்ம அசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம். உங்களுக்கு 2 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நம்ம ஃப்ரீயாக கேர் கொடுத்துருவோம். ஓ, 2 இயர்ஸ். இப்போ நீங்கள் நார்மல் ஒரு 2-1 டேங்க் எடுத்தாலே நம்ம மந்த்லி ஒன்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. மந்த்லி ஒன்ஸ் எல்லா இது வரைக்கும் கஸ்டமர் எடுத்துருக்க எல்லா கஸ்டமரும் நம்ம ஃப்ரீயாக க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சர்வீஸ். எல்லாருமே பிளான்ட் டேங்க் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கான்டாக்டும் பண்ண மாட்டாங்க, அந்த டேங்க்கையும் மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே அந்த டேங்க் வேஸ்ட் ஆயிரும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் கூட கொடுக்குறாங்க. டேங்க் செட்டப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. கைஸ் பின்னால் இருக்க டேங்க்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டேங்கோட செட்டப்பும் பார்த்தீங்கன்னா கைஸ் ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்குது. சிம்பிளாக ஸ்பேஸை சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பேஸுக்கு வந்தாலே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன மாதிரியான செட்டப்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் காமிச்சிடுறேன். ஸோ ஃபிஷ் ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ட்ஸ்லாம் வச்சு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ டேங்க் செட்டப்பும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் லைட்டிங்லாம் கொடுத்து ரொம்ப நீட்டாக வெல் மெயின்டைன்டுன்னு சொல்லலாம். ஸோ நார்மலான ஃபிஷஸ் இங்கே நிறைய மூவிங் இருக்கிறதுனால மோஸ்ட்லி அவங்க டெட்ராஸும் இந்த மாதிரி நார்மலான ஃபிஷஸுமே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருக்கான பேக்ரவுண்ட் ஸ்டிக்கராக இருக்கட்டும், ஃப்ரண்ட்டில் இருக்கட்டும், ஃபிஷஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக வச்சுருக்கிறாங்க. மோஸ்ட்லி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுற டெட்ரா வெரைட்டிஸ் பிளான்ட் டேங்க் ஜீப்ராஸ் மேக்ஸிமம் இங்கே நல்ல மூவிங் இருக்குது. ஓகே. கோல்டு, லார்ஜ் ஃபிஷஸ் அதிகமாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஏன்னா பிளான்ட் டேங்க் தான் நமக்கு மெயின்ன்றதுனால. அப்புறம் ஷ்ரிம்ப்ஸ். ஓகே, ஷ்ரிம்ப்ஸ் வச்சுருக்கோம். ஷ்ரிம்ப்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது சேல் பொறுத்தவரை லோக்கல் மட்டும்தானே இல்லை ஷிப்பிங்கும் பண்ணுறீங்களா? ஷிப்பிங் இது வரைக்கும். ஓகே. ஸோ லோக்கல் சேல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைச்சாவடியில் வந்தீங்க அப்படின்னே நீங்கள் டைரெக்டாகவே ஃபிஷஸ் வந்து வாங்கிக்கலாம். ஃபிஷஸ் மட்டும் இல்லாமல் பிளான்ட்ஸ் கூட சேல் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அப்படி இல்லாத வெரைட்டிஸ் பிளான்ட்ஸ் கேட்டால் கூட உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க.
ஃபேவரட்டான எனக்கு ரொம்ப பிடிச்ச டேங்க் பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் தான். செட்டப் சும்மா வேறு லெவலில் இருக்குது. மேலேயும் சரி உள்ளே இருக்க ஃபிஷ்ஷஸ், அந்த செட்டப், அந்த புத்தா ஸ்டாச்சோ எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த டேங்க் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். போகிறது பார்த்தீங்கன்னா பீட்டாஸ் கலெக்ஷன். ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது, நீட் அண்ட் எலிகெண்ட்டாக வச்சுருக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரியான பீட்டாஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ க்ரௌன் டெயிலில் சூப்பர் கலர்ஸ்லாம் இருக்குது, ப்ளக்கார்ட்ஸ் இருக்குது, ஹாஃப் மூன் வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த பீட்டாஸ்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபிஷஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டேங்க் நீங்கள் சொன்னீங்கன்னா டேங்க் சைஸும் கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டாண்ட், உங்களுக்கு ஸ்டாண்ட் வேணுமோ அதை கூட கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஆல்சோ பேசிக்கான ஆக்சசரிஸான ஃபில்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டேங்க், ஸ்டாண்ட், ஒரு கம்ப்ளீட் அக்வாரியம் செட்டப், மெயின்டெனன்ஸ் எல்லாமே உங்களுக்கு க்ளீனாக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் பண்ணுற இந்த நம்பருக்கு தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓவராலாக இங்கே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிஷ் செட்டப்பையும் ஒரு ஓவர்வியூ காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வெளியே கொஞ்சம் ரேபிட்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ அதையும் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ நிறைய பெட்ஸு எல்லாமே இருக்குது, ரொம்ப கூலான ஒரு பிளேஸ் விசிட் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி இங்கே வந்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எல்லாமே ஓவராலாக ஒன்று பார்க்கலாம். கைஸ் இவ்வளோ நேரம் நம்ம ஃபிஷஸ் மட்டும் பார்த்தோம். ஸோ வெளியே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரேபிட், குனிபிக்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் கூட சேலுக்கு தான் வச்சுருக்கிறீங்களா? ஆமாம், குனிபிக்ஸ் எல்லாமே நம்ம இங்கே ப்ரீட் பண்ணுறது தான். ப்ளஸ் இப்போ புதுசாக மைஸ் ஒரு பேரண்ட் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். சரி, இதெல்லாம் இந்த ரேபிட்டோட குட்டி தானா? ஆமாம், இங்கே மேலே சேல் பண்ணுறீங்களா இல்லை அடல்ட்ஸோட? மினிமம் 45 days எல்லாமே நம்ம 45 days தான் சேல் பண்ணுறீங்க. ஸோ ரேபிட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ கீழேயும் ரேபிட்ஸ் இருக்குதா இங்கே? ஸோ ரேபிட்ஸும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ என்ன வெரைட்டிலாம் இருக்குது ப்ரோ ரேபிட்லாம்? டச் இப்போதைக்கு நியூசிலாண்ட் ஒயிட் மட்டும் தான் பண்ணுறோம். ஓகே, இது நியூசிலாண்ட் ஒயிட்டு. இன்னொன்று டச், டச் வெரைட்டி, டச் வெரைட்டி இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வரும். ஓகே, நியூசிலாண்ட் ஒயிட்னு பார்த்தோம். ஸோ இன்னொரு வெரைட்டி டச் அப்படின்னு சொல்லி அந்த வெரைட்டி ஒன்று இருக்குது, டபுள் கலர் மிக்ஸ். இதுவும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அது போக குனிபிக் வச்சுருக்கிறாங்க. ஸோ குனிபிக் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா குனிபிக்ஸ் ப்ரோ, இதோட ப்ரைஸ் என்ன ரேஞ்சில் இருக்குது? இது நம்ம 700 பண்ணுறோம். பேரா? பேர் 700. ரேபிட்ஸ் வந்து பேர் 600. 600 பேர், இது வந்து 700. ஸோ இது பொறுத்தவரை மொயில் மாதிரியே தானா இல்லை ஏதாவது ஸ்பெஷலாக வேறு ஏதாவது மெயின்டெனன்ஸ்? இது கொஞ்சம் உங்களுக்கு ஐக்யூ ஜாஸ்தி, உங்களுக்கு ரேபிட் கம்பேர் பண்ணுறது. ஓகே, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு, மற்ற ஒரு டாக் மாதிரி ஹியூமன்ஸ் கூட நல்லா பழகும், ஈஸியாக டேம் ஆகிடும். ரொம்ப அழகாக இருக்குது. ராபிட் குட்டி, ஸோ இது 20 days குட்டியாக பார்க்குறதுக்கே செம க்யூட்டாக இருக்குது சார் இருக்கு. ஸோ இருந்தாலும் குட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த சைஸில் கிடைக்காது, 45 days அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் மைஸும் சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம். என்ன ட்ராப் மைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது ப்ரோ? இது நம்ம 200 பேர். ஸோ இதுவுமே ஹியூமன்ஸ் கூட நல்லா பழகுமா? இது உங்களுக்கு ஈஸியாக டைம் ஆகிடும். சும்மா நார்மலாக வெளியே விட்டுருந்தா எஸ்கேப் ஆகிடுமா? உங்களுக்கு இறங்கி ஓடாது அவ்வளோ சீக்கிரம் கை விட்டு. கையில் இருந்ததுன்னா உங்களுக்கு கையிலே தான் இருக்கும், இது குதிக்காது. அடல்ட்டா இல்லை ப்ரீடிங்? அடல்ட் சைஸ் மேக்ஸிமம் பேரண்ட் சைஸ் அடல்ட்டே இதுதான். ஸோ இது எத்தனை குட்டி வர போடும்? 6 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏன்னா இது வரைக்கும் நம்ம இது பீக் பண்ணல, இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணி.
ஸோ இந்த மாதிரி மைஸ் நான் இப்போ தான் கைஸ் ஃபஸ்ட்டாக நேரில் பார்க்குறேன். ஸோ ட்ராப் மைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மைஸ் இருக்குது, ரேபிட் இருக்குது, குனிபிக் இருக்குது, அப்புறம் ஃபிஷஸ் இருக்குது, டேங்க், பிளான்டட் டேங்க் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு பெட் ரிலேட்டடாக ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னாவே தாராளமாக கிடைக்கும். ஸோ இது மட்டும் ஜஸ்ட்டுக்கு ஒரு கேஜ் செட்டப் மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ஸ் எல்லாம் வச்சு செம்மையாக வச்சுருக்காங்க. லொக்கேஷன் பார்க்குறதுக்கே ரொம்ப கூலாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்க்குறேன், காமிக்கிறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிளான்ஸ் மெயினாக ப்ரிஃபர் பண்ணுறது பிளான்டட் டேங்க்ஸ். ஓகே, நார்மல் ஃபிஷஸ்ஸு, இம்போர்ட் ஃபிஷஸும் பண்ணுறோம் நம்ம. இம்போர்ட் ஃபிஷ் நமக்கு ஸ்டாக் இல்லை, ப்ளஸ் மெரைன் டேங்க் சப்போர்ட்டும் பண்ணுறோம் நம்ம. ஓகே, இப்போதைக்கு 2x1 feet வந்து மெரைன் டேங்க் இப்போதைக்கு சப்போர்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மெட்டீரியல் சப்போர்ட் இல்லை நமக்கு. ப்ளஸ் டாக்ஸு, பேஷன் கேட்ஸு, ரெகுலர் நம்ம ரேபிட்ஸ் எல்லாமே இருக்குது. அக்வேரியம் பொறுத்தவரைக்கும் மெயின் இஷ்யூ வந்து வாங்குறதுல யோசிக்கிறது யார் க்ளீன் பண்ணுறது தான், அந்த பிரச்சனை நாங்கள் எடுத்துக்கிறோம். நல்ல க்ளீனிங் சர்வீஸ் கூட பண்ணி எல்லாமே நம்ம நீங்கள் மினிமம் ரெண்டு கொண்டு டேங்க் எடுத்திங்கன்னா க்ளீனிங் நம்ம லைஃப் லாங் க்ளீனிங் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். மந்த்லி ஒன்ஸ் தான். ஓகே, மீதி ரெகுலர் மெயின்டெனன்ஸ் வந்து அவங்க கேர் எடுத்து பார்த்துக்கிறது தான். இல்லை, பாண்டிச்சேரி இருக்கிறவங்க இங்கே ஏன் வரலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாப்ஸில் போயிருக்கும்போது நிறைய சிக் ஃபிஷஸ்லாம் நம்ம பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் க்ளீன் அண்ட் நிறைய கஸ்டமைஸ்டாக இவங்க ஃபிஷஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரியான ஃபிஷஸ் நிறைய கிடைக்கிறதுக்கு, அதுவும் ஹெல்த்தியாக கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பிளேஸில் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய சஜஷன். கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வரக்கூடிய நாட்களில் இன்னும் நிறைய வ்ளாக்ஸ் வர இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீண்டும் சந்திக்கிறேன். பை பை.